ஸோ இந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த பொற்காலமாக அமைய போது அது எந்த ராசிகளும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்து அடையும். பொதுவாக வந்து சனியினுடைய பார்வை வந்து நல்லது தருமா கெட்டது தருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியுடைய பார்வை வந்து சில நேரத்தில் நல்லதாக இருந்தாலும் சில நேரத்தில் வந்து கொடூரமான பார்வையாக இருக்கிறது. சில ராசிகளுக்கு வந்து சனி பார்வை வந்து யோகத்தை கொடுக்குது. அதே சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை காலி பண்ணிவிடும். குரு அதே போல் குரு பார்வை கிடைக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகமும் அமைப்பும் இருக்குது. ஏன்னா இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து இடம்பெயர்றது அப்படிங்கிறதுனால குரு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகும்போது மேஷராசியில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதங்களை ஸ்டே பண்ணுவார். அதுக்கப்புறம் மிக முக்கியமான 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் நடக்க போகுது. அந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பெட் அமைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த யாருங்கிறது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அது எந்த ராசிகளுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷராசி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அஸ்வினி நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் வந்து பார்க்கும் பொழுது புத்தாண்டு வந்து பிறக்கக்கூடியது. அதாவது வந்து அஸ்வினி நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் இந்த வருஷம் வருது. ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலவித மாற்றங்களை தரப்போகுது. இனிமேல் அடுத்தடுத்து பதிவுகள் நிறைய 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். நவகிரகங்களுடைய பயணம் வந்து சில ராசிகளுக்கு வந்து சின்ன சின்ன சங்கடங்களையும் தரலாம். அதை தவிர்க்க வந்து ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு நிறைய பாதிப்புகளையும் குறைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜனவரி முதல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து ஆட்சி பெற்று அமையக்கூடிய ஒரு தருணம். குரு பகவான் வந்து மே மாதம் வரை மீனராசியில் வந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் மே மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு வந்து வரக்கூடிய அமைப்பு. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கேது பயிற்சி வந்து நடக்க இருக்கு அடுத்த வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து மீனராசிக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கும் வந்து இடப்பயிற்சி ஆகுவார். அப்படி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி எல்லாம் வந்து ஒரு நல்ல காலமாக பிறக்கப் போகுது. வரக்கூடிய காலம் நல்ல காலம் தான், கவலைப்பட வேண்டாம். இதனால் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு மாற்றம் கிடைக்கப் போகுது, பொருளாதார மாற்றம் கிடைக்கப் போகுது. விலகியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகளில் பலவித ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சந்தித்து வந்தக்கூடிய அமைப்பெல்லாம் படிப்பினைகளை, அதாவது படிப்பில் தடை, பொருளாதார தடை, இந்த மாதிரி தடைகள் எல்லாம் வந்ததுக்கு மிக முக்கியமாக இழப்பெல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த இழப்பில் நிறையா பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பாடத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலுமே அடுத்து எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கையை வந்து 2023 நல்லதாக அமைந்தாலும் கூட நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை என்றைக்கு வச்சுது நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் போது உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இனிமேல் எல்லாம் யோகமான காலமாக அமையப்போது பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். விலகியவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒன்று கூடக்கூடிய அமைப்பு. கடந்த ஆண்டுகளில் பல ஏற்றங்களை இறக்கங்களை எல்லாம் சந்தித்து பலவித படிப்புகளையும் பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா அதில் வந்து லாப சனி லெவல் வரப்போகுது. 2023 லாப சனி வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபமாக வரும்பொழுது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நல்ல ஒரு தெளிவான திட்டத்தை போட்டு செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் போகின்றது. நல்ல தனவரவு கிடைக்கப் போகுது. அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். திருமணம் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி கைக்கு அந்த நமக்கு அந்த வரக்கூடிய சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வந்து சேரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக அமையும். காதல் கலப்பு திருமணம்லாம் உங்களுக்கு வந்து இது மாதிரி எதாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மேரேஜ் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக திருமணம் நடைபெறதற்குண்டான அமைப்பு இருக்குது. இதில் வந்து குரு ராகு குரு இந்த கூட்டணி வருவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசியில் உள்ள அந்த ராகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுடன் நினைவு போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குரு சண்டால யோகம்னு சொல்லியிருப்பேன். இந்த பிரம்மாண்டமான அமைப்பை ஏற்படுத்தி குரு சண்டால யோகம்னா அப்படின்னா யோகம்னு சொல்கிறது அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி கூட்டு தொழில் அமைப்பு வரக்கூடிய அமைப்பு, தொழிலில் வியாபாரத்தில் வந்து கூட்டாளருடைய இணக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கும், உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன்லாம் தேடி வரும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிகப்பெரிய உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய அமைப்பு கொண்ட அமைப்பு கண்டிப்பாக அமையும். அது நீங்கள் தான் அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சா அது கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு நல்ல விஷயம் தேடி வரப்போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த இடையே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து குறைந்து, அதாவது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எளியும் பம்பாக இருந்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி இதுக்கு மேலே வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த அந்யோன்யம் பிறக்க ஆரம்பிக்கும்.
குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் உண்டு. முதலீடுகள் அதிகரிக்கும், வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அதுக்கடுத்து இந்த குரு சனி யோகத்தில் வந்து நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள். 2023 ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டு தான், கவலைப்பட வேண்டாம். வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கூட போகுது. கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் தடைபட்டிருந்த திருமணமும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உற்சாகம் கூடும். அதே மாதிரி மனதில் நினைத்த பெண்ணையோ கண்டிப்பாக பையனையோ கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மேரேஜும் சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு வருது. இத்தனை நாள் தடையில் இருந்துட்டு இருந்தது, நிறைய சிக்கல்கள் போராட்டங்கள் அதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விரிசல்கள் எல்லாம் சரியாகும். விட்டு கொடுத்து செல்வது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆண்டுக்கு அதாவது ஆண்டினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பண உறவு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். மாத பிற்பகுதியில் குரு பகவான் வந்து விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால நிறைய செலவுகள் அதிகரிக்குங்கிறதுனால நீங்கள் வந்து பிஃபோர் 6 மந்த்துக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் செய்து கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பண உறவு கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துறையை அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனம் தேவை. கண்டிப்பாக வேலை செய்பவர்களால் கவனமாக இருக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வேலையை உற்சாகமாக நீங்கள் ஏற்று செய்வதற்குண்டான அமைப்பு. இந்த ஆண்டு பணப்புழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பு. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்டுங்க. நோய்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய அமைப்பு. மகிழ்ச்சியை தரக்கூடிய மன வாழ்க்கையை அமையக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இந்த 2023 ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லபடி அமையப்போகுது. அதுக்கு அடுத்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரர்கள். மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய சங்கடங்கள் கஷ்டங்களை தாண்டி நீங்கள் மீண்டு வர்றீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஆண்டு. காரணம் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன், அஷ்டமத்து சனி விலகி நீங்கள் வெளியே வர்றீங்க. ஏன்னா அஷ்டம சனி விலகினாவே பாதி பிரச்சனை வெளியே வந்த மாதிரி நல்லது நடக்குதா இல்லையோ, அட்லீஸ்ட் கெட்டது நடக்காமல் இருக்கும். குரு பகவான் வந்து நமக்கு லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதனால் கொஞ்சம் மெல்ல மெல்ல வேலையை நீங்கள் ஆரம்பிங்க, துரிதப்படுத்துங்க. முடக்கத்தில் இருந்தக்கூடிய வேலைகள் எல்லாம் கிடப்பில் போட்டிருந்த வேலையெல்லாம் நீங்கள் தூசி தட்டி இது மாதிரி வேலையை ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு மேலே ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்சல்டேஷன் பண்ணிட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய விரயங்கள் என்ன இருந்துங்கிறத பார்த்து நீங்கள் செய்யும்பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். ராகுவுடன் குரு சேரும்பொழுது கண்டிப்பாக திடீர் ஜாக் பாட் கண்டிப்பாக உங்களுக்கு 100% உண்டு. வெளிநாட்டு வியாபாரம் வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு தேடித்தரும். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிறைய சங்கடங்கள் சண்டைகள் எல்லாமே நீங்கள் வந்து நிறையா பார்த்துட்டு வந்தீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டுங்க, மறந்துடுங்க. அதை பற்றி இனிமேல் தலையில் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இனி வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது பாருங்கள். என்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கசப்புகள் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டு போங்க. ஏன்னா எல்லா வாழ்க்கையில் எல்லாமே அனுபவம் தான். அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போக முடியும். இனி உங்களுக்கு தேவையான யோகமான காலமாக அமையும். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை, இது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கைக்கூடி வரும். தன்னால் தடைபட்டு வந்த திருமணம் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி நல்ல மாற்றம் பிறக்கும். அதேமாதிரி காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சம்பள உயர்வு, தனந்தானியம் சம்மந்தப்பட்ட சௌபாகியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது. நிறைய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்ல அப் லெவலுக்கு போவீங்க. பெண்களுக்கு வந்து நல்ல இன்னும் அற்புதமான ஆண்டு. நகைகளை நிறைய நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமாக கேது வர்றது அப்படிங்கிறதுனால பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் சிக்கலில் வந்து கண்டிப்பாக நீங்களே போய் மாட்டிக்க வேண்டாம். பெண்கள் பாதுகாப்பில் வந்து கண்டிப்பாக அக்கறை காட்டுங்க. நீங்கள் போயிட்டு வர்றது ட்ராவலில் பஸ்ஸில் காரில் அதுமாதிரி போய்ட்டு நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆன்மீக பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை நீங்கள் வணங்க வளர்ச்சி உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. மிதன ராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மேஷம் ரிஷபம் மிதுனம் கண்டிப்பாக குரு சனி கூட்டணியில் இந்த 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பணத்தை வாரி குவிக்கப் போகின்றார்கள். சரியான பாதையை அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த குரு சனி கூட்டணி மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை ஏற்படுத்தப் போகுது. புத்தாண்டு பிறக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கப் போகுது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
நற்பவி நற்பவி நல்லதை நடக்கட்டும். அடுத்தடுத்த ராசிகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.